ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டம் பாரை எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எப்படி ஈஸியா வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்ட்டா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டிசைன் பண்ண போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதே மாதிரி டச் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டு, அதே மாதிரி டிஃபால்ட்டான ஒரு ஸ்டேட். ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரேம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட ஃப்ரேம் எடுக்கிறோம். ஸோ ஐஃபோன் 8+ எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐஃபோன் 8 ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க. ஸோ ரெக்டாங்கிள் வந்து என்ன பண்ணுங்கள், ஹைட் வந்து 56 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 56 நான் ஹைட் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா 56 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹைட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை 4. இப்போ 4 ஐக்கானை நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெனு பாரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 4 என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை 4 போடுங்க. ஸோ டிவைட் பை 4 போட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஐக்கான்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஐக்கான்ஸ் எடுக்கும்போது ரெண்டு ஸ்டேட் இருக்குது. அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டான ஒரு ஸ்டேட்டு, ஸோ ப்ரெஸ் பண்ண மாதிரி, அதாவது டச் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேட் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டு ஸ்டேட் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ஸ்டேட்டாக எடுக்கணும். ஸோ ரெண்டு ஐக்கான் நம்ம எடுக்கணும், வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியேஷன் ஐக்கான் எடுக்க போகிறோம். ஸோ ஹோம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹோம் எடுக்கிறேன். ஸோ ஹோம்லேயே வந்து எனக்கு வந்து போல்டு ஐக்கான் ஒன்று கிடச்சிருக்கு, அதே மாதிரி லைட் ஐக்கான். ஸோ இது ரெண்டுத்தையும் இதே மாதிரி எடுத்துங்க, ஹோம் அண்டு லைட்டு. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அலைன் பண்ணிங்க இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் ஐக்கான். ஸோ மெசேஜ் ஐக்கான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மெசேஜ் ஐக்கானும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ரெண்டு ஐக்கானும் எடுத்துங்க, போல்டு அண்டு லைட்டு. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும்னா, அதை தான் சொல்லியிருந்தேன், டிஃபால்ட் ஸ்டேட் ஒன்று, ப்ரெஸ்டு ஸ்டேட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங். ஸோ செட்டிங் ஐக்கான் போல்டு ஒன்று எடுத்துக்கங்க, அதே மாதிரி லைட் ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ இதில் லைட் ஒன்று எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ லைட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரொஃபைல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபைல்லையும் லைட் ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ ப்ரொஃபைலில் லைட் ஒன்று எடுத்தாச்சு. ஸோ போல்டு ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ போல்டு ஒன்று எடுத்தாச்சு. ஓகே? ஸோ இது ரெண்டுமே எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கங்க. ஸோ போல்டு தனியாக, லைட் தனியாக அலைன் பண்ணிக்கங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வரணும், இதுக்கு முன்னாடி ஹோம் வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கங்க. அதே மாதிரி இதையும் அலைன் பண்ணிடுங்க, இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும். ஸோ 4 ஸ்டேட் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி அலைன் பண்ணிடுங்க. ஸோ அலைன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 30 வச்சிட்றேன், 30 சைஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன், அதே மாதிரி இதையும் அலைன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேங்க. ஓகே? ஸோ பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து அன்குரூப் பண்ணிடுங்க. ஸோ அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு, இப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்குது போல்டு, அதுக்கு அதே மாதிரி இது ஒரு அவுட்லைன் ஃபைல். ஸோ ரெண்டுமே இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ மல்டிபிள் காம்போனண்ட்டாக இது கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ்னு இருக்கா, இது கம்பைனட்ஸ் வேரியன்ஸ்னு கொடுங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 எடுத்துங்க. நீங்கள் வந்து இங்கே வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ரெக்டாங்கிளை வந்து 4 எடுத்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒயிட் கலரில் வச்சுக்கங்க. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அசைன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஐக்கான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஐக்கான் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல அலைன் பண்ணிடுங்க, சென்டர் அலைன் பண்ணிடுங்க. ஸோ அலைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் காப்பி பண்ணி சென்டர் அலைன் பண்ணிடுங்க. ஸோ இதையும் 4 தடவை பண்ணிட்டீங்களா, இதை என்ன பண்ணுங்கள் அடுத்ததையும் இதையும் எடுத்துகிட்டு வந்து
சென்ட் அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது வந்து எனக்கு போல்டாக வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் அண்டு போல்டுன்னு இருக்கும், இதில் போல்டு கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வந்து ஹோம் ஐக்கான்லேருந்து எனக்கு என்ன வேணும்னா மெசேஜ் ஐக்கான் வேணும். அதே மாதிரி இதில் என்ன வேணும், செட்டிங்ஸ், இங்கே ப்ரொஃபைல். ஸோ இதுக்கு எனக்கு கிடைச்சிடுச்சு. இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா கீழே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி இது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இது மூணு ஐக்கானையும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு போர்டிலேருந்து லைட்டாக மாற்றிடுறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இது வந்து ப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ அதனால் நான் இதை போர்டில் மாற்றிடுறேன். அதே மாதிரி இது வந்து ப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும், போர்டில் மாற்றிடுறேன். இதையும் ப்ரெஸ்டு ஸ்டேட்டு போர்டில் மாற்றியாச்சு. ஸோ எனக்கு இது வந்து இது சாரி இதை நான் போர்டில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ எனக்கு நாலு ஸ்டேட்டும் ஈஸியாக கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கெடுங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று இன்னொன்று நாலு வேணும் இல்லையா. ஸோ நாலாக நீங்கள் என்ன பண்ணிங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இது இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி. ஸோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இப்போது நான் இங்கே ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இங்கே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கிளிக்கு எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இது மூணுமே எனக்கு இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த மூணுத்துக்குமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேஜுக்கு போகணும். ஸோ ஹேண்ட் டேப் கொடுத்துட்டேன். ஸோ டேப் பண்ண உடனே எனக்கு இந்த பேஜில் போகணும், நேவிகேட் டு இந்த பேஜ். ஸோ நான் ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்றேன். ஓகேவா. அதே மாதிரி இதையும் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கும் ஆன் டாப் ஸ்மார்ட் அனிமேட், இதுக்கும் அதே மாதிரி ஆன் டாப் ஸ்மார்ட் அனிமேட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல தான் போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆன் டேப் கொடுத்துட்டு நேவிகேட் டு ஸோ ப்ளஸ் ஒன்று. ஸோ இதுக்கு நேவிகேட் ஆகணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கில் போயிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அங்கே இருக்கிற அதே ஸ்டேட்டை இங்கே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த மெசேஜுடைய இது இங்கே கொண்டு வந்துடுங்க, இது இங்கே டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இது என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணிடுங்க, இங்கே டெலிட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதையும் டெலிட் பண்ணிடுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், சூப்பராக எனக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஃபிக்மாவில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நான் இது மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐக்கான்ஸ் கூட இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட நிறைய ஐக்கான்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் ஐக்கான்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐக்கான் மட்டும் என்னால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஒரு முறையும் நீங்கள் இது இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் இதை நான் இங்கே உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.